ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சித்திரை மாத சதய நட்சத்திர திருநாள். 7ஆம் நூற்றாண்டிலே இந்த மாதிரி ஒரு சதய நட்சத்திர திருநாளிலேதான் அப்பர் என்று நாம் போற்றக்கூடிய திருநாவுக்கரச நாயனார் தன்னுடைய 81வது வயதில் திருப்புகளூர் என்ற திருத்தலத்திலே முக்தி பெற வேண்டி எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்ற பதிகத்தை பாடி எம்பெருமான் திருவடி நிழலை அடைகிறார். அதனால இந்த நன்னாளில் திருநாவுக்கரசர் என்னும் அப்பர் பெருமான் முக்தியடைந்த திருத்தல சிறப்பை கேட்டாலே புண்ணியம் வந்து சேரும், பாபங்கள் விலகும். அதனால் திருப்புகளூர் திருத்தல சிறப்பும் அப்பர் பெருமான் இறுதியில் பாடிய தேவார பதிகமும் இந்த பதிவுல பார்க்கலாம். குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறலாம். சிவபெருமானை போற்றும் தேவார பாடல்கள் பலவற்றை பாடிய திருநாவுக்கரசர் என்னும் அப்பர் பெருமான் வரலாறு நாம் அறிந்ததே. இவர் சைவத்திலிருந்து சமண சமயத்திற்கு மாறி பின்னர் மீண்டும் தமக்கை திலகவதி அம்மையாரால் சைவ சமயத்திற்கு திரும்பி வந்து 100க்கும் அதிகமான சிவாலயங்களுக்கு நடந்தே சென்று உழவார பணி செய்தும் தேவார பதிகங்கள் பாடியும் சிவபெருமானை வழிபட்டு வந்துள்ளார். சைவ சமயத்திற்கு சிறப்பு சேர்த்த அப்பர் பெருமான் தனது 81வது வயதில் சித்திரை மாத சதய நட்சத்திரத்தில், அதாவது இன்றைய தினத்தில் திருப்புகளூர் என்னும் ஸ்தலத்தில் உள்ள சிவாலயத்தில் வைத்து சிவபெருமானோடு 2.5 கலந்து ஐக்கியமானார். எனவே சித்திரை சதயமான இன்று அவரின் குரு பூஜை நடைபெறும் நன்னாள். இந்த திருப்புகளூர் திருத்தலம் நாகப்பட்டினம் திருவாரூர் மார்க்கத்துல முடிகொண்டான் ஆற்றின் வடகரையில இருக்கு. அந்த தல சிறப்புகளை பார்க்கலாம். வல்லவன் வாதாபின்ற அசுரர்களுக்கு அஞ்சிய தேவர்கள் அவர்கள் அழிக்கப்படும் வரை இந்த திருத்தலத்துல வந்து இறைவனை புகலிடம் கொண்டதுனால புகழூர் திருப்புகழூர் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த திருத்தலம் திருநாவுக்கரசர் முக்தியடைந்த தலம், முருகநாயனார் அவதரித்த தலம், அக்னி பகவானின் சாபம் நிவர்த்தியான தலம். இந்த தலத்துல அக்னி பகவானுக்கு உருவம் உண்டு என்பது சிறப்புக்குரியது. இறைவன் சுந்தரருக்கு செங்கற்களை பொன்கற்களாக்கி தந்த அற்புதம் நிகழ்ந்த தலம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது சதய நட்சத்திர நாளிலோ வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான திருத்தலம். நல மகாராஜாவுக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது சிறப்புக்குரியது. அது மட்டுமல்லாமல் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்துக்கும் உரிய தோஷ நிவர்த்தி அருளும் திருத்தலம். அதற்கேற்ப இங்கு பூதேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர், பவிஷ்யேஸ்வரர்னு மூவரும் தனித்தனி சன்னிதிகளில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். இவர்களை வணங்கினால் பித்ருதோஷ நிவர்த்தி கிடைப்பதுடன் பொருள் செல்வம், கல்வி செல்வம், வேலை வாய்ப்பு மற்றும் பேரின்ப பெருவாழ்வு அடையலாம் என்கிறார்கள் இங்கு வந்த பக்தர்கள். ஒரு திருக்கோயிலுக்குள்ளேயே மற்றொரு கோவில் அமைந்திருப்பது 3 திருத்தலங்களில் மட்டும்தான். அவை திருவாரூர், திருப்புகழூர் மற்றும் திருமைச்சூர். அப்படி திருப்புகழூரில் அமைந்த இளம் கோயிலை வர்த்தமானேஸ்வரம் என்று அழைப்பர். இது மற்றொரு பாடல் பெற்ற திருத்தலம். நம்ம அக்னிபுரீஸ்வரர் திருத்தல புராணம் பார்க்கலாம். பானாசுரன் ஒரு அசுரன், அவனது தாய் ஒரு சிவ பக்தை. அவளது சிவ பூஜைக்காக நாள்தோறும் ஒரு புதிய சிவலிங்க திருமேனியை பெயர்த்தெடுத்து வந்து தருபவன் இந்த பானாசுரன். ஒரு முறை திருப்புகழூர் அக்னீஸ்வரரை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தான், தோல்வியுற்றான். அவனது மனோதிடத்தை கண்டு மகிழ்ந்த ஈஸ்வரனோ சற்றே வளைந்து கொடுத்து கோணபிரான் என்ற திருநாமத்தை பெற்றார். மூலவர் திருமேனி வடபுறம் சற்றே சாய்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நாம் தரிசனம் செய்வது அம்பாள் சூலிகாம்பிகை என்னும் கருந்தார்குழலியை. இந்த அன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவள். திருமணமாகாத பெண்கள் வேண்டுதல் செய்து சாயரக்ஷை காலத்தில் வெள்ளை வஸ்திரம் சாட்டினால் திருமணம் கைகூடுவது நிச்சயம். இவள் தன் பக்தையின் மகளுக்கு பிரசவம் பார்த்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த அம்பாளை பேறு காலத்தில் பெண்கள் மனதால் நினைத்தாலே போதும் சுகப்பிரசவம் அருளும் அன்னையாக விளங்குகிறாள் சூலிகாம்பிகை என்னும் கருந்தார்குழலி அன்னை. இந்த சன்னதியை ஒட்டி மூலவர் அக்னீஸ்வரர் சன்னிதி அமைந்துள்ளது. சுயம்புலிங்கமான மூலவருக்கு கோணபிரான் என்ற பெயரும் உண்டு. ஒரு முறை வாயு, வருணன், அக்னி ஆகிய மூவருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டது. தர்க்கத்தில் அக்னி பகவானோ மறைந்து போனார். இதனால் உலகில் யாகம் முதலியன நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. நைவேத்தியம் உள்ளிட்ட அனைத்துமே நின்று போயின. மிகுந்த துன்பத்துக்கு உள்ளான முனிவர்களும் தேவர்களும் இதிலிருந்து விடுபட என்ன வழி என்று லிங்க பூஜை செய்தனர். சிவனின் உத்தரவுபடி அக்னி பகவான் மீண்டும் வந்தார். அவருக்கு 2 முகம், 7 கைகள், 7 ஜுவாலை, 4 கொம்புகள், 3 பாதத்துடன் சிவன் ஒரு உருவத்தையும் படைத்தார். இந்த தலத்தில் மட்டும்தான் அக்னி பகவானுக்கு உருவம் உண்டு. இது மிகவும்
அபூர்வமானது மட்டுமல்ல மிக மிக அரியதும் கூட. அக்னி பகவானுக்கு அனுகிரகம் செய்ததால் இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. சரண்ய மகாராஜா என்பவரால் பூஜிக்கப்பட்டதால் சரண்ய புரீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இது வாஸ்து தலம் அப்படின்னு அழைக்கப்படுறது. ஏன்றதுக்கு உரிய காரணத்தையும் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவ தொண்டிற்காக புகழூராரே பாடி படிக்காசு வாங்கி வருகிறேன்னு சொல்லி வரார். திருப்புகழூர் கோவிலுக்கு வரபோது இரவானது. கோவில் மூடப்படவே வாசலிலேயே தலையில் செங்கல் வைத்து உறங்கி விடுகிறார். அவர் வந்த நோக்கத்தை அறிந்த அக்னீஸ்வரர் அவர் தலைக்கு அடியில் வைத்திருந்த செங்கல்லை தங்கக்கல்லாக பொற்கல்லாக மாற்றி கொடுத்திருக்கிறார். தான் நேரில் தரிசிக்காமலேயே தான் விரும்பி வந்ததை அள்ளி கொடுத்த அக்னீஸ்வரரை என்னவென்று புகழ்வேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் மனமுருகி பாடியிருக்கிறார். அன்று முதல் புதிதாக வீடு கட்ட விரும்புவோர் அக்னீஸ்வரர் முன்பாக 6 செங்கல் வைத்து பூஜித்து அதில் 3 இறைவனுக்கு கொடுத்துவிட்டு மீதி 3 வீட்டிற்கு எடுத்து செல்வது வழக்கத்துல இருக்கு. அந்த கற்களை வீட்டில் தினந்தோறும் பூஜித்து வீடு கட்டும் போது வாசல் நிலைமேல் ஒன்றும் ஈசான்ய மூலையில் ஒன்றும் பூஜை அறை மேல் ஒன்றும் வைத்து கட்டினால் எவ்வித தடையுமின்றி கிரக பிரவேசம் நடக்கும் என்பதோடு அந்த வீட்டிற்கு அக்னீஸ்வரரின் அருள் பார்வை முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் பக்தர்கள்ட்ட இருக்கு. இதற்காக ஏகப்பட்ட பக்தர்கள் இங்கு வந்து செங்கல் கொடுத்து பூஜை செய்து வீட்டிற்கு எடுத்து செல்வது வழக்கத்துல இருக்கு. இங்கு நள சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரே சன்னிதி. நள சக்கரவர்த்தி பானாசுரன் தீர்த்தத்துல மூழ்கி எழுந்ததும் இதிலிருந்து 7 தொலைவில் உள்ள திருநள்ளாரில் நான் விலகிக் கொள்கிறேன்னு ஒரு அசரீரி கேக்குறது. அதனால இந்த தலத்துல உள்ள சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியா வணங்கப்படுறார். இந்த தலத்துலதான் அப்பர் தன்னுடைய 81 வயதுல முக்தி அடைந்தார்னு நம்ம பார்த்தோம். திருநாவுக்கரசர் திருப்புகழூர் தலத்துல தங்கியிருந்த காலகட்டத்துல பல்வேறு பதிகங்களை இயற்றினார். நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், தனித்திருநேரிசை, 6 திருவிருத்தம் இப்படி பல பதிகங்களை இயற்றினார். இந்த நிலையில திருநாவுக்கரசருடைய பற்றற்ற தன்மையை இறைவன் உலகத்தார்க்கு உணர்த்த விரும்பினார். அதற்காக சில திருவிளையாடல்களை செய்தார். ஒரு நாள் திருநாவுக்கரசர் உழவார பணி செய்த போது அந்த உழவார கருவிகள்லாம் கொண்டு கோவில்ல உள்ள புற்கள்லாம் சுத்தப்படுத்துறார். அப்போ பிராகாரத்துல ஆங்காங்கே பொன்னையும் நவரத்ன கற்களையும் தோன்ற செய்தார் இறைவன். ஓடும் செம்பொன்னும் ஒன்றாக பார்க்கும் பக்குவம் பெற்ற நிலையில் இருந்த திருநாவுக்கரசரோ அவற்றை மீதம் இருந்த குப்பைகளோட சேர்த்து திருக்குளத்துல கொண்டு போய் கொட்டிடுறார். பொன்னாசை அற்றவர் அப்படின்னு நிரூபித்தாயிற்று. பெண்ணாசை தேவாதி தேவர்களையும் அது கவிழ்த்துள்ளதல்லவா? அதனால இறைவனோட உத்தரவின் பேர்ல ரம்பை, மேனகை, ஊர்வசின்னு தேவலோக பெண்கள்லாம் களிநடனம் புரிகிறார்கள். ஆனாலும் நாவுக்கரசர் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, பொருட்படுத்தவும் இல்லை. அப்பொழுது பாடிய பதிகம், பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியம்கால் தீவினைகள் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்து தென்பீர் இல்லையே கிடந்ததுதான் ஆணில் வானூர் தம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தோரை அடங்கச் செய்யும் எம்மாண்ட நடி தொடர்வா நொழிதற்கின்றேன் இடையிலேன் கெடுவீர்கள் இடரேன் மின்னே அப்படின்ற பதிகத்தை பாடுறார். இந்த பாடலோட பொருள், நான் திருவாரூர் தியாகராஜருக்கு என்னை ஒப்படைத்து விட்டேன், நீங்கள் உடனே இங்கிருந்து செல்லுங்கள் அப்படின்ற பொருள் பட இருக்கு. இந்த தலத்தில் தான் அப்பர் தனது 81 வயதில் முக்தி அடைந்தார். அவர் இந்த தலத்தில் உழவார பணி செய்த போது இறைவன் சித்திரை சதய நட்சத்திர நாளில் தான் முக்தி கொடுத்தார். முக்தி கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. இங்கு அப்பருக்கு தனி சன்னதி உள்ளது. சித்திரை சதயத்தை ஒட்டி 10 திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கத்தில் உள்ளது. அப்பர் சித்திரை சதயம் 4 சாமத்தில் இறைவனிடம் ஜோதியாக ஆகும் போது பக்தர்கள் கண்ணில் நீர் வழிய தரிசிப்பது கண்கொள்ளா காட்சி. இதை நாம் இன்றும் அங்கு சென்றால் காண முடியும். அதனால் இக்கோவில் சதய நட்சத்திரக்காரர்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது சனிக்கிழமைகளில் வரும் சதய நட்சத்திர நாளில் இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்வதால் ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம், நற்பண்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இக்கோவில் சோழர் காலத்தை சார்ந்ததுன்னு கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி ஆகியோரால் பாடப்பெற்றது. நம்ம அப்பர் பாடிய கடைசி தேவார பாடலை பார்க்கலாம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடிய எண்ணினல்லார் கண்ணிலேன் மற்றோர் களைகணில்லேன் கழலடிய கை தொழுது காணினல்லால் ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன்
புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. இந்த பாடல்ல புண்ணியா அழகிய புகழூர் மேவிய புண்ணியனே, இப்பொழுதுதான் எனக்கு உன்னுடைய திருவடியை விரும்பி நினைக்கும் தன்மை இருக்கிறது. நான் வாழும் இந்த உடம்பில் 9 வாசல் வைத்தாய், அவையாவும் ஒரு சேர அடைக்கப்படும் காலத்தில் உன்னை நினைத்தலையோ காண்தலையோ செய்ய மாட்டேனோ. ஆதலினால் அந்த காலம் வாராதபடி இப்பொழுதே உன் திருவடிக்கு வருகின்றேன், என்னை ஏற்றுக் கொண்டருள்வாயாகன்னு பொருள்பட இந்த பதிகத்துல பாடியிருக்கார் அப்பர் பெருமான். இந்த தலம் விசேஷமான பரிகாரத்திற்குரிய தலம். இந்த தலத்துல வாஸ்து பூஜை செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுறது. இந்த தலத்துல சுந்தரருக்கு செங்கற்களை பொன் கற்களாக மாற்றி கொடுத்து அருளியதால் அக்னி பகவான் பாப்ப விமோச்சனம் பெற்றதாலும் புதியதாக வீடு கட்டுபவர்கள் இந்த தலத்திற்கு வந்து செங்கல் வைத்து மனை முகூர்த்தம் செய்த பிறகு வீடு கட்ட ஆரம்பிப்பது வழக்கத்துல இருக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது சனிக்கிழமைகளில் வரும் சதய நட்சத்திர நாளில் இத்தலத்தில் வழிபாடு செய்தால் ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம், நற்பண்புகள் வந்து சேரும். திருமணமாகாத பெண்கள் அம்பாளுக்கு சாயரக்ஷை வேளையில் வெள்ளைப்புடவை சாத்தினால் திருமணம் கை கூடுவதாக நம்பிக்கையும் உள்ளது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த திருப்புகளூர் திருத்தலத்தை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிப்போம். அனைவரும் இந்த நன்னாளில் இத்திருத்தல மகிமையையும் தேவார பதிகத்தையும் கேட்டு புண்ணியம் பெறுவோம். நமஸ்காரம்.